Hi guys, welcome back to our channel. Lari eppadi irukinga nalla irupinga nenikiren. In the video la pathina or video insight la eppadi text add pandradhana paaka porom. In the Capcut series neenga fulla pathina kandipa neenga or pro level editor aagalam. Ana indha video na onnu pannadhukku apparam neengala adha or vaati poi panni paarenga. Kandipa useful ah irukum. Iniki vandhu pathina enna video pura paaka poromna or number pathina insta la ketirundaru. Ipa starting la varum paarenga nanba na ungalku kaatren. Andha mari eppadi pandradhu na solli tharren. One ipa you take the la அந்த வீடியோக்குள்ளே அவங்க வர்றாங்க தெரியுமா, அந்த மாதிரி எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்லித்தரேன். நான் சிம்பிளாக ஒரு இதுக்கு சொல்லித்தரேன், அதை வச்சு நீங்கள் பண்ணுங்கள். ப்ரோ எனக்கு ஃபுல்லாக சொல்லித்தாங்க அப்படின்னா தயவு செஞ்சு கமெண்ட் லைக் சொல்லுங்கள், ஏன்னா எனக்கு டைம் இல்லை. அதனால் டக்குன்னு நான் வந்து இது எல்லாமே சொல்லி தந்துடுறேன், அதை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அப்படி தெரியலைன்னா நான் ஃபுல்லாக கமெண்டில் சொல்லுங்கள், இல்லைனா இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணேன், நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்லித்தரேன். அப்படின்னா ஃபுல் வீடியோவே நான் போகிறேன் இனிமேல், ஓகேங்களா? நீங்கள் சொல்லுங்கள், அப்போ தான் தெரியும். ஓகே, இதை எப்படி நான் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் நண்பா, ஓகேங்களா? ஃபஸ்ட்டு விஷயம் இவங்க எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட் நம்ம கேப்கட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். கேப்கட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் விபிஎன் ஆன் பண்ணிக்கோங்க. நான் விபிஎன்லாம் ஆன் பண்ணல, ஜஸ்ட் உங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி தந்துறேன், அதை வச்சு நீங்கள் பண்ணுங்கள். இப்போ நியூ ப்ராஜெக்டில் ஃபஸ்ட்டு நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸில் ஒரு பிளாக் கலர் ஃபோட்டோவை இந்த இடத்துல வந்து ஆட் பண்ணிக்கோங்க நண்பா, ஓகேங்களா? ஒரு பிளாக் கலர் ஃபோட்டோவை இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கோங்க. அந்த பிளாக் கலர் ஃபோட்டோவை ஆட் பண்ணதுக்கப்புறமா என்ன பண்ணால், டெக்ஸ்ட் இருக்கா, அந்த டெக்ஸ்ட்டில் போயிட்டு இப்போ அந்த வீடியோவில் வர மாதிரி உங்களுக்கு வந்து என்ன வேணுமோ, இப்போ எந்த லெட்டருக்குள்ளே உங்கள் வீடியோ வேணுமோ அந்த லெட்டர் இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து சும்மா த அப்படின்னு எழுதிக்கிறேன், ஓகேங்களா? இப்போ தவை இந்த மாதிரி பெருசு பண்ணிக்கோங்க. ஃபாண்ட்டு வேணும்னா ஃபாண்ட்டை பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு வச்சுக்கோங்க. நான் ஃபாண்ட்டு வச்சோம்னா அது விபிஎன் கேட்கும், அதான் ஆன் பண்ணணும், அதுக்காண்டி நான் வந்து சிம்பிளாக சொல்லித்தரேன், ஓகேங்களா? இப்போ கலர் வச்சுக்கோங்க, ஓகேங்களா? கலரில் என்ன கலர் ப்ரோ வைக்கணும் அப்படிங்கிற கேட்டிங்கன்னா க்ரீன் கலர் வைங்க நண்பா, ஓகேங்களா? என்னது க்ரீன் கலர் வைங்க. இப்போ க்ரீன் கலர் வச்சதுக்கப்புறம் இந்த அளவுக்கு வச்சுருங்க. இந்த அளவுக்கு நல்லா ஃபாண்ட்டெல்லாம் வச்சு போல்டாக வச்சுட்டு இதை இந்த வீடியோவை நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? அந்த வீடியோவில் அவங்க ஒவ்வொரு லெட்டருமே, ஒவ்வொரு லெட்டரில் ஒவ்வொரு வேர்டுமே இந்த மாதிரி சேவ் பண்ணியிருக்காங்க, புரியுதா? இப்போ வந்து மேன், த, ஆஃப், இந்த மாதிரி ஒவ்வொரு வேர்டுக்கும் இந்த மாதிரி க்ரீன் கலர் வச்சு சேவ் பண்ணியிருக்காங்க, புரிஞ்சுதா? இதுக்கப்புறம் என்ன ப்ரோ பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு எந்த வீடியோக்குள்ளே வரணும் அப்படிங்கிறத நீங்கள் தான் அதை டிசைட் பண்ணணும். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த யூ நான் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி, வெயிட் பண்ணி இதை டெலிட் பண்ணிட்டு எப்படி நான் வந்து தெளிவாக சொல்லித்தரேன். ஓகே, ஐயோ, ஓகே, டெலிட் பண்ணியாச்சு. ஓகே, நான் இந்த வீடியோவை சூஸ் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ இந்த வீடியோ சூஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, ஆட் ஓவர்லே கொடுங்க. இப்போ நம்ம சேவ் பண்ணோம்ல த அப்படிங்கிற ஒரு வீடியோ, அந்த வீடியோவை இந்த இடத்துல ஆட் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஆட் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை இந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் லைட்டாக தெரியுங்கன்னா கட் அவுட்னு ஒன்று இருக்கும், அந்த கட் அவுட் கிளிக் பண்ணுங்கள். குரோமாக்கின்னு ஒன்று இருக்கும், அந்த குரோமாக்கி கிளிக் பண்ணி இந்த கலரில் க்ரீன் கலரை பிக் பண்ணிட்டு இன்டென்சிட்டியை கொஞ்சம் ஆன் பண்ணியிருக்கோங்க, ஓகேங்களா? இன்டென்சிட்டி ஆன் பண்ணிவிட்டு இந்த எதுவுமே வந்து உங்களுக்கு தெரியாத, இப்போ 15 அப்புறமா வச்சோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த அளவுக்கு தேவையில்லாத விஷயம்லாம் தெரியுதா, இதெல்லாம் வரவே கூடாது. ஒரு 15-12 வைக்கிறப்ப நமக்கு தெளிவாக வருது. இப்போ பாருங்கள் அந்த தக்குள்ளே வருது, ஓகேங்களா? தக்குள்ளே அந்த வீடியோ வந்து வருது, ஓகே. இப்போ இதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு எது வேணுமோ அதை வச்சுக்கலாம் நண்பா, ஓகே. இந்த மாதிரி அவங்க தனித்தனியாக வேர்டுக்கு பண்ணியிருக்காங்க, இது ஒரு சிம்பிளான விஷயம்தான். அதுக்கப்புறம் அவங்க ஒரு எஃபெக்ட் ஒன்று யூஸ் பண்ணியிருக்காங்க, அந்த எஃபெக்டோட நேம் என்னென்னு நான் சொல்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த எஃபெக்டோட நேம் என்னென்னா ரெட்ரோ புளு தான். நீங்கள் வந்து ரெட்ரோ அப்படிங்கிற நான் விபிஎனே ஆன் பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன், என் விபிஎன் ஆன் பண்ண வச்சுட்டாங்க, ஓகேங்களா? ரெட்ரோ புளு நான் வந்து காமிக்கிறேன், வெயிட் பண்ணுங்க நண்பா, இங்கே தான் இருக்கும். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா அது நிறைய இதுக்கு வந்து யூஸ் ஆகும், இந்த ரெட்ரோ அப்படின்னு இருக்கல அதில் போனீங்கன்னா ரெட்ரோ புளு, ரெட்ரோ கலர், வெயிட் பண்ணுங்கள். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இங்கே இருக்குது பாருங்கள், ரெட்ரோ ப்ளூ அப்படின்னு இருக்கா, நீங்கள் அந்த ஒரு ஃபில்டர் தான் அவங்க இந்த வீடியோவுக்கு யூஸ் பண்ண ஒரு ஃபில்டர், ஓகே. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒரு அந்த ஓல்டு ஃபிலிம் ஒரு எஃபெக்டாக வச்சுருக்காங்க, அது எங்கே இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் விண்டேஜ் ஃபிலிம் ஃபில்டர் ஸ்க்ரீன் ஓவர்லே அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் வரும். இந்த ஃபில்டருக்கான லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் மறக்காமல் தரேன், ஓகே. இதை அவங்க குரோமாக்கி வச்சு அந்த குரோமாக்கிக்குள்ளே அந்த வீடியோவை வச்சுருக்காங்க, ரொம்பவும் சிம்பிள் தான். இது வந்து உங்களுக்கு அந்த குரோமாக்கி வந்து நார்மலாக இதை யூஸ் பண்ண தெரிஞ்சாலே அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே உங்களுக்கு இதை தெளிவாக இந்த வீடியோ ஃபுல்லாக நான் போடணுன்னா கண்டிப்பாக நான் போடுறேன், உங்களுக்கு புரியலைன்னா சொல்லுங்கள். நான் ஒரு வேர்டுக்கு மட்டும்தான் சொல்லி தந்திருக்கேன், அவங்க இந்த மாதிரி தனித்தனியாக ஒவ்வொரு வேர்டுக்கும் பண்ணி ரெட்ரோ புளூ ஃபில்டரை வச்சுருக்காங்க, அவ்வளோதான் மேட்ரு, ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவை பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. புரிஞ்சிச்சா இல்லையான்னு மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ட்ரவ் பை, சி யூ, பை கேஷ், பை பை. நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும்.